அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். இறை வார்த்தை பயனுள்ள பல நல்ல விளைவுகளை நம்மிலே ஏற்படுத்தி தருகிறது என்கின்ற உள்ளார்ந்த ஆர்வத்தோடு கேட்போம், பயன்பெறுவோம். பாஸ்கா காலத்திலே 5வது வாரத்திலே வருகின்ற சனிக்கிழமை ஆகிய இன்றைக்கு நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற இறைவாக்கு திருதூதர் பணியிலிருந்து தரப்பட்டிருக்கிறது. செல்வன் ஜோ அவர்களோடு சேர்ந்து கேட்போம், பயன்பெறுவோம். மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும். திருதூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 16, இறைவசனங்கள் 1 முதல் 10 முடிய. அந்நாட்களில் பவுல் தெருபை லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் திமோத்தியு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண், தந்தையோ கிரேக்கர். திமோத்தியு லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரர் சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டி செல்ல விரும்பினார். அவ்விடங்களிலுள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராக சென்றபோது எருசலேமிலுள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறைவார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகிய கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போகவிடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று துரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது நேயர்களே தாவீதரசரது திருப்பாடல் 100இலிருந்து தரப்பட்டிருக்கிறது. செல்வி அமலி பாத்திமா அவர்களோடு சேர்ந்து சொல்லுவோம் இந்த திருப்பாடலை. திருப்பாடல் 100. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்கள் ஆனால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவானினுடைய நற்செய்தி 15வது பிரிவு வார்த்தைகள் 18-21 முடிய. அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.
நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவிலே வைத்து கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைப்பிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தையையும் கடைப்பிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பினவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் வாழ்த்துகின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும். கூறப்பட்டிருக்கின்ற இறைவாக்கு நமக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறது. திருச்சபைகள் நம்பிக்கையிலே உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையிலே பெருகி வந்தன என்று கூற நாம் பார்க்கின்றோம். திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று எண்ணிக்கையிலே நாளுக்கு நாள் பெருகி வந்தன என்பது ஆவியினுடைய ஒரு நல்ல அற்புதமான செயல்பாடு என்பதனை நம்மால் அறிய முடிகின்றது. ஆதி கிறிஸ்தவ வாழ்வினுடைய நெறிமுறைகளை பார்க்கின்ற பொழுது அவர்கள் அத்தனை பேருமே ஆவிக்கு உட்பட்டவர்களாக, ஆவியினுடைய செயல்பாடுகளுக்கு உட்பட்டவர்களாக, அவர்கள் மிக அருமையாக சாட்சியமான ஒரு வாழ்வு வாழ்ந்ததனால் அவர்கள் நம்பிக்கையிலே உறுதி பெற்றார்கள். நம்பிக்கையிலே உறுதி பெற்றதனால் அவர்களுடைய எண்ணிக்கையும் பெருகி வந்தது என்பதை நம்மால் உணர முடிகின்றது. வாழ்விலே இத்தகைய ஆழமான நம்பிக்கையை இன்றைக்கு கிறிஸ்தவ விசுவாசிகள் என்று சொல்லிக்கொள்ளுகின்ற நாம் பெற்றிருக்கின்றோமா, அல்லது மற்ற பிற மக்களினுடைய மனங்களிலே இத்தகைய நம்பிக்கையை நாம் விதைத்து கொண்டிருக்கின்றோமா என்பதனை கேட்டு பார்ப்பதுதான் இந்த நாள் நமக்கு விடுக்கின்ற சவாலாக அமைந்திருக்கின்றது. காரணம், பல நேரங்களிலே நாம் நம்பிக்கையாளர்களாக இருக்கின்றோம், ஆனால் நம்முடைய நம்பிக்கையானது சிதைந்து போகின்றது. எனவே வாழ்விலே பல நேரங்களிலே ஏற்படுகின்ற இன்னல்களோ இடர்பாடுகளோ இக்கட்டுகளோ நம்பிக்கையாளர்களாகிய நம்முடைய நம்பிக்கையை சிதறிப்போகச் செய்வதோடு அவநம்பிக்கை கொள்ளச் செய்கின்றது. எனவே நாமும் நம்பிக்கையில் உறுதி பெறாமல் மற்ற பிற மாந்தர்களையும் நம்பிக்கையிலே வாழச் செய்யாமல் வளரச் செய்யாமல் நாம் இருப்பது என்பது நம்பிக்கையாளர்களாகிய நமக்கு அவமானமே என்பதனை உணர்ந்து நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதோடு பிறரையும் நம்பிக்கையிலே வளரச் செய்ய நம்மால் இயன்ற நல்ல பல காரியங்களை மண்ணுலகிலே வாழும் காலத்திலேயே செய்து ஆண்டவருக்கு நாம் சாட்சிகளாக வாழ விழைவோம். அதன் வழியாக நிறை அருளை நாம் சுதந்திரித்துக் கொள்ளச் செய்வோம். தொடர்ந்து நேயர்களை இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை வரவேற்கின்றேன். ஆமென்.